அன்புக்குரியவர்களே, துயர் மேலாண்மை உத்திகள் என்னும் நூலை தொடர்ந்து இன்று மன்றாட்டு துயரத்திலிருந்து விடுதலை தருகிறது என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்துள்ளவர்கள். பலருடைய வாழ்வில் இறை நம்பிக்கை இல்லாததால் இறைவனிடம் அவர்கள் மன்றாடுவதால் அவருடைய துயரம் குறையாமல் இருக்கிறது. அதே வேளையில் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறைவனிடம் மன்றாடுபவர்கள் துயரத்திலிருந்து எளிதாக விரைவாக விடுதலை பெற்றுள்ளார்கள். இது நாம் வாழ்வில் நாம் கண்கூடாக பார்க்கிற ஒரு அனுபவ உண்மை. திருப்பாடல் 130 நாம் வாசிக்கின்றோம். திருப்பாடல் 131, ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுவேன். அவங்க துயரத்தில் இருப்பவர்கள் கடவுளை நோக்கி மன்றாடுவேன். என்னதான் மனிதர்களுடைய உடலிருப்பும் மனிதர்களுடைய சொற்களும் மனிதர்களுடைய பரிவும் நமக்கு ஆறுதல் தந்தாலும் இறைவன் தருகிற ஆறுதல் என்பது உலகம் தர முடியாத ஆறுதல், மனிதர்கள் தர முடியாத ஆறுதல், உள்ளத்தின் ஆழத்தில் உரைகின்ற ஆறுதல். எனவே அந்த ஆறுதலை நாம் ஆண்டவரிடம் வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். பலர் துயர நேரங்களில் தம்முடைய இறை நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். அது எவ்வளவு பெரிய சோகம், கூடுதலாக ஒரு துயரம். ஆனால் இன்னும் ஒரு சிலர் துயர நேரங்களில் கடவுளை பற்றி கொள்கிறார்கள், கடவுளை நோக்கி மன்றாடுகிறார்கள், கடவுள் அவர்களுக்கு ஆறுதல் தருகின்றார். அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருப்பேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, துயர் மேலாண்மை உத்திகளில் மிகவும் வலிமையான ஒன்று கடவுளை நோக்கி மன்றாடுவது. இறைவனை நோக்கி நாம் வேண்டும் பொழுது நம்முடைய துயரம் அகல்கிறது, ஆறுதல் பிறக்கிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கள்.